மேலப்பாளையத்தில் உள்ள ஜின்னா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வேறு பணிகள் நடப்பதற்கு கடும் எதிர்ப்பு. ஊர் முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் 31வது வார்டு மொத்தை மீராப்பிள்ளை தெரு எதிர்ப்புறம் அமைந்துள்ள ஜின்னா திடலில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு இப்பகுதி குழந்தைகள் சிறுவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது இந்த விளையாட்டு மைதானம் சேதமடைந்த நிலையில் அதனை சீரமைக்க பல சமுதாய அமைப்புகளால் அரசுக்கு கோரிக்கை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனுக்கள் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் மேற்படி விளையாட்டு மைதானம் உள்ளடக்கிய ஜின்னா திடல் பகுதியில் மாநகராட்சி சார்பில் சமுதாய நலக்கூடம் மற்றும் வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் மற்ற மண்டலங்களில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலப்பாளையம் மண்டலம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. மேற்படி மைதானத்தை அரசின் வேறு திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்தாமல் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வந்த விளையாட்டு மைதானமாக சீரமைத்து வழங்கிடவும், சமுதாய நலக்கூடம் மற்றும் வேறு திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் மேலப்பாளையம் நவாப் குத்பா ஜும்மா பள்ளி, தண்டனை ஜும்மா பள்ளி, ஜாமியுல் அக்பர் ஜும்மா மற்றும் பாபர் ஜும்மா பள்ளி ஆகிய ஜமாத் மூலமாக திருநெல்வேலி ஆட்சியர் அவர்களுக்கு தனித்தனியாக மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் கனிவுடன் எங்கள் கோரிக்கையை ஏற்கும்படி நம்புகிறோம் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலப்பாளையத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த மேலப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தண்டன் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்து, ஜின்னாத்திரலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாவர் பள்ளிவாசல் ஜமாத்து, அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவாப் குத்துபா பள்ளி, ஜாமியல் அக்பர் ஜும்மா பள்ளி, இந்த நாலு ஜமாத் சார்பாக அங்குள்ள தலைவர் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் ஜமாத்தில் உள்ளவங்களாம் அங்கே வருகை வந்திருக்கிறாங்க. எங்களுடைய மனுவினுடைய முக்கியமான விஷயம், மேலப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அருகில் ஜின்னாத்திடலில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானம் ஒன்று அங்கே ஏற்கனவே கட்டப்பட்டு சிறுவர்களெல்லாம் அதை வந்து தங்களுடைய விளையாட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விளையாட்டு மைதானம் தற்போது ஏற்கனவே அங்கே உள்ள உபகரணங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரமாக இருந்த டிபிஎம் மைதீன்கான் அவர்களுடைய நிதி வளர்ச்சி நிதியிலிருந்து அது கட்டப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்துச்சு. சமீபத்தில் அதனுடைய உபகரணங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு கிடக்குது. பழுதடைஞ்சு கிடக்கிறதுனால அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இது தவறான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த இடம் பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு அவல நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த இடத்தை மீண்டும் சீர் செய்து தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை நலத்துறை சார்பாக அந்த இடத்துல சமுதாய நலக்கூடம் கட்டுறதுக்கு ஒரு பணிகள் ஆயத்த பணிகள் நடக்கிறதாகவும் நாங்கள் அறிந்தோம். 2-3 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர், மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையாளர்களுக்கெல்லாம் அதை நாங்கள் வந்து மனுவாக அனுப்பிச்சிருக்கிறோம். அதையும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மேல் நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. குறிப்பாக 1-2 நாட்களுக்கு முன்பு அந்த இடத்துல வந்து சமுதாய நலக்கூடம் கட்டுறதுக்கான மண் பரிசோதனைக்கும் அதிகாரிகள் வந்து தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சீக்கிரத்தில் அங்கே இந்த சமுதாய நலக்கூடம் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் அங்கே உள்ள மக்களுக்கு மத்தியில் இருக்குது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த சமுதாய நலக்கூடம் வேறு பகுதியில் அமைத்து கொண்டால் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வேண்டாங்கிறத சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரே இடம் தான் இந்த இடம் தான் இருக்குது. ஏன்னு காரணம் கேட்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நெருக்கடியாக அடுத்தடுத்த வீடுகளாக இருக்கக்கூடிய மேலப்பாளையத்து மக்களுக்கு காற்றோட்ட வசதிகள் அதிகமாக இல்லாமல் இருக்குது. இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இந்த ஒரு பகுதி தான் பிளேக் கிரவுண்டு மாதிரியோ அல்லது வந்து காலி இடமாகவோ இருக்குது. மேலப்பாளையத்தில் இந்த பகுதியில் ஒரே இடம் தான் இருக்குது. அந்த இருக்கிற ஒரு இடத்தையும் பில்டிங் கட்டியாச்சுன்னா மக்களுக்கு வந்து காற்றோட்ட வசதி கிடையாது, சுகாதாரமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், பிளேக் கிரவுண்டும் மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனுவாங்கிறதுக்கும் தகவல் சொல்லியிருக்கிறோம். அவங்களுமே தன்னுடைய கருத்தாக அதுதான் நல்லது, நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை நல்ல நியாயமான கோரிக்கை, உடனடியாக அதுக்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேர் முகமது இல்யாஸ், மேலப்பாளையம் நகர இளமாக்கல் சபையினுடைய தலைவராகவும் தண்டன் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் மற்றும் எல்லா 4 பள்ளிவாசலுக்கும் ஆலோசகராக இருக்கக்கூடியவர்.